நோனா விகரே கடைசி தேஸ்வர மடத்திற்கு குடும்பத்துடன் சென்ற கர்நாடக காங்கிரஸ் தலைவர் D.K.Shivakumaral பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, இது குறித்தான விவரம் என்ன? வணக்கம் பிரபாவதி. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ள நிலையில் நோனாவிக நகரே கடைசி தேஸ்வர மடத்திற்கு கர்நாடக காங்கிரஸ் தலைவர் D.K.Shivakumar தனது குடும்பத்தினருடன் சென்றுள்ளார். கடந்த 10ஆம் தேதி 224 தொகுதிகளுக்கான கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 36 வாக்குச்சாவடி மையங்களில் மிகுந்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்கு எண்ணும் பணியானது நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 113 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டியிருந்த நிலையில் 135 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் என்பது காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. 65 தொகுதிகளில் பாஜகவும் இதைத் தொடர்ந்து 65 தொகுதிகளில் பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா தளம் 19 தொகுதிகளும் மற்ற கட்சிகள் 4 தொகுதிகளும் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடும் இழுபறிக்கு மத்தியில் ஜெயநகர் தொகுதியில் 16 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக இன்று காலைதான் வெற்றி பெற்ற தகவல் வெளியானது. இதைத் தொடர்ந்து கர்நாடகாவின் தனிப்பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி இன்று ஆட்சி அமைக்கிறது. இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கப் போவது யார் என்பது குறித்தான போட்டி என்பது நிலவி வருகிறது. இதற்கான போட்டியில் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் D.K.Shivakumarum காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கும் பணிகளுக்காக மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் உட்பட 2 பேர் அடங்கிய மேலிட பார்வையாளர்கள் குழுவை காங்கிரஸ் தலைமை நியமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவானது பெங்களூருக்கு தற்போது விரைந்துள்ளது. இந்த நிலையில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் சித்தராமையா பெங்களூருவில் உள்ள தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்திற்கு விரைந்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தனது குடும்பத்தினருடன் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் D.K.Shivakumar நோனாவி நகரே கடைசி தேஸ்வர மடத்திற்கு குடும்பத்தினர் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி காவியா.